ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகளுக்கு தற்போது ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அமமுகவின் தலைமை நிர்வாகிகள். இதனை உணர்ந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது சில அதிரடியான முடிவுகளை எடுத்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதன் காரணத்தினால தமிழக அரசியலில் சில முக்கியமான மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. சில கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் கூண்டோடு தன்னுடைய ஆதரவாளர்களோடு போய் மாற்றுக் கட்சியில் போய் இணைகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தற்போது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால சகஜமாக மாறிக்கொண்டிருக்கு. இந்த நிலைமையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி நிர்வாகிகள், அதே போல் அமமுகவில் இருந்து அதிமுகவில் போய் இணைந்த சில புள்ளிகள் அப்படின்னு சில பேருக்கு தற்போது அமமுகவுடைய தலைமை நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அவங்களை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் பலத்தை நாம் குறைக்க வேண்டும் அப்படின்னு இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதற்கான ரகசியமான பேச்சுவார்த்தை துவங்கியிருக்காங்க. வர இருக்கின்ற தேர்தலில் உங்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தருகிறோம், அப்படி இல்லைனா உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு தருகிறோம், நீங்கள் எங்களோடு வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை துவங்கியிருக்காங்க அமமுக. இந்த தகவல் வெளியே தெரிந்தவுடன் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அதிமுகவின் தலைமை மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அமமுகவில் இருந்து சமீபத்தில் வந்து அதிமுகவில் இணைந்த நிர்வாகிகள் அப்படின்னு சில பேருக்கு முக்கியமான பதவிகளை கொடுத்துருக்காங்க. அதன்படி முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் அவர்களுக்கு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை தற்போது ஓபிஎஸ் அவர்கள் அறிவிச்சு அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் அவர்கள் தற்போதிலிருந்து அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக தற்போது நியமிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதே போல சில முக்கியமான பல நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான பொறுப்புகளை வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இவங்க அதிமுகவில் இருந்து பிரிந்து செல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு அவங்க இந்த ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. இது அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இன்று பார்த்தீங்கன்னா அமமுகவின் பொதுக்குழு கூட்டம் தமிழகம் முழுக்க 10 இடங்களில் வந்து அந்த கட்சியின் துணைத் தலைவரான அன்பழகன் அவருடைய தலைமையில் நடைபெற்றுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகன் அவர்கள் தான் அமமுகவின் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஒருமனதாக தற்போது தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. தற்போது சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய சசிகலா அவர்களோ அதிமுகவை மீட்க வேண்டும் அப்படின்னு அவங்க சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் அதையெல்லாம் மனதில் வைக்காமல் அமமுக 234 தொகுதியிலும் தனித்து நின்று போட்டியிடும் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாது அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் தான் அமமுகவின் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய சசிகலாவும் தற்போது சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருப்பதன் காரணத்தினால அவங்களுக்கு உரிய தலைவர் பதவி தற்போது காலியாக விடப்பட்டுள்ளதாகவும் அமமுக அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.